எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த பிளாக் வந்துட்டு என்னோட யூடியூப் பிளாக்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பிளாகாக இருக்க போகுது. ஏன் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரக்ஷா பந்தன். அண்ட் ரக்ஷா பந்தன் அப்படின்றப்போ அண்ணா தம்பிங்களுக்கு வந்து ராக்கி கட்டுவாங்க, அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க, சம்திங் ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என் கூட பிறந்தது ரெண்டுமே எனக்கு அக்கா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பசங்களே கிடையாது அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அப்பப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அண்ணாவோ தம்பியோ பார்க்கும்போது, எங்கேயாச்சும் வந்து மூவிஸில் பார்க்கும்போது எனக்கும் வந்து சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும். லைக் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணா இருந்திருக்கலாமே, நம்மளையும் இந்த மாதிரி ஒருத்தர் செல்லமாக பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே எப்பயுமே ஒரு இல்லாத விஷயத்து மேலே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கும். பட் என்னோட இந்த ஆசை எல்லாம் வந்து நான் இந்த பர்சனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அப்படிலாம் இல்லை, எனக்கும் ஒரு அண்ணா இருக்காங்க, எனக்கும் ஒரு தம்பி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைச்ச ஒரு மொமெண்ட் வந்து இவங்க மூலியமாக தான். ஸோ உங்களுக்கு வந்து சீனு தெரியும், சீனுவை நிறைய வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சீனுக்குன்னு தனி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் என்னோடய தம்பி. அண்ட் எனக்கு ஒரு அண்ணாவும் இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அந்த அண்ணாவை வந்து நான் அதிகமாக எந்த வ்ளாக்ஸ்லேயும் காட்டினதில்லை. ஸோ ஆக்சுவலி அவர் எந்த வ்ளாக்லேயுமே வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். அவர் கூட இருக்கிறது எதையுமே நான் உங்களுக்கு ஒரு ப்ளாகாக காட்டினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்கள அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக அம்மா அப்பா நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாருமே எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து டீஃபால்ட்டாக நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மாதிரி தான், அதெல்லாம் நம்மளால் ரிமூவே பண்ண முடியாது. அவங்கள நம்மளுக்கு டீஃபால்ட்டாக பிடிக்கும். பட் அவங்கள தாண்டி ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம மரியாதை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம லவ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க நம்ம லைஃப்க்கு நினச்சி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனை தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி ரக்ஷா பந்தன் அப்படின்றதுனால என் தம்பி அண்ட் என் அண்ணா கூட தான் இன்றைக்கி டே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஆப்வியஸ்லி என் தம்பி சீனு, அண்ட் அந்த அண்ணா யார் அப்படின்றதான் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது என் அண்ணாவை காட்டுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் எனக்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட், எனக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் நான் இந்த வ்ளாகில் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நான் வந்து ரக்ஷா பந்தன் அப்படின்றப்போ கொஞ்சம் ரெடி ஆகி, அப்புறம் அவங்களுக்கான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற ஆஃபீஸ்க்கே நான் போக போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ரொம்ப பிஸி, கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்க்கே போயிட்டு ராக்கி கட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஆஃபீஸ் தான் கிளம்ப போகிறேன். ஸோ ரெடி ஆகிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அண்ணாவை மீட் பண்ணலாம். ஸோ ரெடி ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு தெர்மாபாயோட ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீலால் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இது ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸும் அவங்க யூஸ் பண்ணல. அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் இதில் கிடையாது. ஸோ வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. எவ்வளோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலுமே இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய வந்து வெளியே போகிறோம், சன்ரேஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம ஸ்கின் மேலே படும். ஸோ அதனால் வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறமாட்டி டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பயங்கரமாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். எவ்வளோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இது ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம ரெடியாக போகிறோம். ஸோ கிளம்பலாமா? டடா! ஸோ நான் வந்து காஸ்ட்யூமும் மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது, ஏன்னா வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மோட் மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்ற ஒரு மோடில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்ததாக ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் வந்து நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்பவே தேவையான விட்டமின் இ வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இதில் இருக்காது. அண்ட் எவ்வளோ ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லைக் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும், எந்த ஏஜ் லைக் ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு தெர்மாபைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் இன்னொன்று யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி லோஷன்.
இப்போ நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ஃபேஸ்க்கானது, இது வந்துட்டு பாடிக்கானது. இது வந்து நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீலால் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கிடையாது. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து ஆயிலியாக இருக்கும், பட் கை கால்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ்க்கு வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். உங்களோட ட்ரைனஸ் எல்லாம் போய் உங்கள் ஸ்கின்னே வந்துட்டு அழகாக மாய்ஸ்சர் பண்ணி கொடுத்துரும். இது மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஷவர் போயிட்டு வரீங்க, லைக் குளிச்சுட்டு வருவீங்க இல்லையா. ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் இப்போ வெளியே கிளம்புறதுனால அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுட்டு கிளம்ப போகிறேன். நம்ம வந்துட்டு வேக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வர இச்சிங்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹீல் பண்ணுறதுக்கும் கூட இது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து அடுத்ததாக கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போயே என் ஸ்கின் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன சின்ன ஆசைகள், இது இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருப்போம் அப்படின்ற மாதிரி, அதுக்காக. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பவுடர் காம்பேக்ட் பேக் வந்து காலி ஆயிடுச்சு. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா, நான் புதுசு வாங்கிட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம், லாஸ்ட் டைம் மாதிரி கஞ்சித்தனமாக போட வேணாம். ஓகே, அடுத்ததாக மை எவ்ரி டைம் ஃபேவரெட் மஸ்காரா. சாரி, இது மஸ்காரா இல்லை, ஐப்ரோ. நான் வேறு இஷ்டத்துக்கு எதையாவது பேசி வச்சிடுறேன். நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கா? போதும் இல்லை, போதும், ரொம்ப வேணாம். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் லிப்ஸ்டிக். ஓகே, ஐ ஆம் ரெடி. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மோடில் இருக்கிறதுனால காதில் கழுத்துலலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இல்லைன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கம்மல் செயின் போடுறதுக்கே நான் ரொம்ப அழுவேன். இது வந்து எடுத்து வச்சேன், லைக் என்னோடய பிங்க் கலர் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இதில் ஒரு பிங்க் கலரில் ஒரு சின்ன டாட் இருக்கு இல்லையா, ஸோ அழகாக இருந்ததுன்னு எடுத்து வச்சேன். இதுவும் போட்டோன்னா இன்றைக்கி தீபிகா ரெடி. ரக்ஷா பந்தனுக்கு இப்படி போனால் என்னன்னா, வந்து கழுவி கழுவி இருக்கும், நான் நீ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்கே அப்படி. ஓகே ரெடி. ஸோ நான் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டேன். அண்ட் என்னோடய பேக்ஸில் வந்து தேவையான திங்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி ஒரு வீடியோ பார்த்தேன் ரக்ஷாபந்தனுக்கு எப்படி வந்து லைக் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எப்படின்றது நமக்கு சரியாக தெரியாது இல்லையா. ஸோ வீடியோ பார்த்தேன், அதில் வந்து ஒரு பிளேட்டில் குங்குமம் இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா கரைச்சி அதை வந்து அண்ணாவுக்கு வச்சு விடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து சாமி ரூம்லேருந்து குங்குமம் எடுத்துக்கிட்டேன், பிளேட்டும் எடுத்துக்கிட்டேன். வாட்டர் வந்து ஆஃபீஸ்லேயே கிடைக்குன்றதுனால நான் அதை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் மெயின் மேக்டர் ராக்கி. ஸோ வந்து நான் ஆல்ரெடி ராக்கி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த ராக்கியும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வீட். ஸ்வீட் வந்து நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபேவரெட் ஃபெரர் ரோச்சர் சாக்லேட்டு. ஸோ ஒரு 4 பீஸ் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அண்ணாக்கு 2, தம்பிக்கு 2 அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு என் பேக்கில் இருக்குது. நமக்கு சரியாக அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியாது, ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரக்ஷாபந்தன் கொண்டாட போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம், எங்கள் அண்ணனை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி மெயின் மேட்டர். ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி, அண்ணாவை பார்க்க கிளம்பலாம். வந்து நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு, அண்ணா வந்து ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாவம் சீனுவை வேற நான் அனுப்பிச்சிட்டு வந்திருக்கேன், அவனுக்காவது வீட்டில் வச்சு ராக்கி கட்டிக்கலாம், பட் அவனுக்கும் ஆஃபீஸ் வந்துரு, எல்லாருக்கும் ஒன்றா ராக்கி கட்டிடலன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன், வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். வரும்போதே பேக் டிராப்ல வருவீங்களோ?
ஓ ரைட்ல வாங்க, ரைட் கவர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஓகே, அப்படியே இப்ப நான் ஃபார்வர்ட் பாக்ஸ் போறேன். ரெடியா வாங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். சூப்பரா இருக்குங்க இந்த ஃபில்டர். சூப்பரா இருக்கு, கழுவாமலே யூஸ் பண்ணலாம். அப்படிதான் சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து வந்தது ரக்ஷா பந்தன் ராக்கி கட்டலான்னு. நீங்க வந்து கேமரா பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு மூத்த குடிமகன் தான். ஸோ சர்ப்ரைஸ் மச்சியில் வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ஒரு ஆளும் எங்கள் அண்ணா தான். ஸோ வந்துட்டு இது டியூட நான் பேர் சொல்லுவேன் வினோத். ஆமா, டியூட் டியூடனே எல்லாருமே கூப்பிடுவாங்க. நான் டியூட் அண்ணான்னு கூப்பிட்டு அப்படியே பழகிட்டேன். அண்ட் அது வந்து ஜவானா. ஸோ ஜவானா தான் வந்து பெரியவங்கன்றதுனால உங்ககிட்ட அது ஃபைனலா கொடுத்தா போதும். இப்போ வந்து அது ஜிபே அக்கவுண்ட்ல இல்ல சில்ட்ரன் அக்கவுண்ட் இல்ல இல்ல ஜிபே நம்பர்லாம் இருக்கு. நீங்க இதெல்லாம் எடிட்டர் போட வேண்டியது, நீங்களே உட்கார்ந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. கைத்த கட்டிட்டா தலைவா. கொரோனால கெட்டது, அதுக்கப்புறம் தான் கேட்டுறேன். இது எதுக்குங்க? இது வந்து தெரியல, அவங்க வந்து வீடியோல பண்ணாங்க, அதனால நானும் அப்படியே அதே ஃபார்மட்ல பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்தேன். சூப்பர்ல. இனி என்ன எந்த சக்தியா நான் எதுவும் பண்ண முடியாது. காட்டுங்க எந்த கை. நீங்க சாக்லேட் கொடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு. இது எவ்வளவு நல்ல சாக்லேட் தெரியுமா? இது சூப்பர் சாக்லேட். ஓகே. ஃபர்ஸ்ட் காப்பிடா. ரக்ஷா பந்தன் வந்து இன்னைக்கு இனிதே முடிவடைந்து விட்டது. அவ்வளவு சீக்கிரமா? ஆமா. இப்போ நீங்க வந்து என்ன பத்தி ஒரு இரு வார்த்தைகள் பேசலாம். ஒரு இரு வார்த்தைகள் சொல்லணும் அப்படினா இவங்க தான் தீபிகா, இவங்களுக்கு இதான் வேலை. ராசச்சி அப்படினு சொல்லு ஒரு சிங்கிள் வார்த்தைல முடிக்கலாம். சாப்பிட்டு சொல்லுங்க. ராசச்சி ஏற வரலாம். அது கூட கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருந்தாலும் சூப்பரா பண்றீங்க. சரி, எனக்கு கிஃப்ட் அங்க இருந்து சர்ப்ரைஸ் மச்சோட எடுத்து கொடுக்க கூடாது. ஏ பாப்பா, நான் குத்துறேன். நான் ஒரு கிஃப்ட். ஏய், எங்கடா அந்த சிஸ்டர் கடங்கடா வச்சீங்க? ஜானா கபாய் நான் பேசணும். ஆ, தூரம் பா. கூப்பிடுறீங்கன்னு சொல்லவா? ம். இந்த அட்ரஸ் போங்க, கட்டி தரோம். தேர்னது போதும். இந்த கார்ட் தான் கிட்டத்தட்ட வந்து 20 டேஸாக இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம். இந்த கண்டென்ட் வந்து வேறு எங்கேயுமே நீங்கள்
பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்டு இந்த கண்டென்ட். இது ரக்ஷாபந்தனுக்காகவே ஸ்பெஷலாக வந்து தீபிகாவுக்காக வந்து ரெடி பண்ணது. ஸோ தீபிகா தேங்க்யூ ஸோ மச். லோகோ தெரியணும். தேங்க்யூ சாமிகள் கிட்ட நல்ல தீர்க்காயுமா. ஸோ வந்து ராக்கி கட்டி முடிச்சாச்சு. ரக்ஷாபந்தன் விலாக் வந்து இங்கே முடிய போகுது. ஸோ நான் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எங்கள் அண்ணா வந்து நான் வந்து ஒருத்தரை உங்கள் எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸாக வந்து காட்ட போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் வேறு நம்மளோட விலாகில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஜவஹர் அண்ணா. ஸோ இவங்க தான் அந்த ஸ்பெஷல் பர்சன். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அப்பா அம்மா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் நம்மளுக்கு டீஃபால்ட்டாக அது இருக்கிற விஷயங்கள். ஸோ அதை தாண்டி ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அண்ணா தான். ஸோ ரொம்ப பிடிக்கும். சரி சரி சரி, இதெல்லாம் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் தனியாக சொல்லிட்டேன், வேறு ஆப்ஷன் இல்லை, இப்போ சொல்லி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒர்க் இருக்கலாம், ஏதாச்சும் மூட்டை தூக்குற மாதிரி இருக்கலாம், வீட்டில் ஏதாச்சும் வேறு இருக்கலாம் இருக்கலாம். ஆமாம், எனக்கு வந்து சென்னையில் வந்து என்ன இதுனாலும் சரி, இப்போ எங்கள் வீட்டில் திடீர்னு கேஸ் காலி ஆகிடுச்சுனாலும் ஃபஸ்ட்டு நானும் சீனும் ஃபோன் அடிக்கிறது அண்ணாவுக்காக தான் இருக்கும். வீட்டில் என்ன பிரச்சனை ஆகுது, எது வந்து காணாமல் போச்சு, அது இது என்ன வேணும்னாலும் அண்ணா இப்படி ஆயிடுச்சு, அண்ணா இப்படி ஆயிடுச்சு, அண்ணா இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அண்ணாவை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற கம்பெனி வச்சுருக்கோம் நாங்கள். நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுவோம். ஆமாம், நிறைய பேர் தப்பான மீனாவுக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் அண்ணாவோட நம்பர் கீழே கொடுத்துட்றேன், யாருக்காவது என்ன மாதிரி ஹெல்ப் தேவைப்படுச்சுனா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹெல்ப் தெய்வமே போதும் தெய்வமே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அண்ணா வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சர்ப்ரைஸ் மச்சியில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை மீட் பண்ணேன். ஸோ வந்து நானும் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அண்ணாவும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போது சர்ப்ரைஸ் மச்சியில் இருக்கிறப்போ தான் இந்த கொரோனா இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து நான் சென்னையில் தனியாக இருக்கும்போது அண்ணா தான் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட், அண்ணா தான் என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைம் வேறு நான் ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்டாகவும் இருந்தேன். ஸோ அதனால் ஓவராக அது இது மாதிரி ஒரு மாதிரி பைத்தியக்காரதனமாக பிஹேவ் பண்ணுறவேன். பட் என் யார் சொன்னாலும் சரி, யாருக்குமே அவங்க பேசி கேட்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்துலாம் வெளியே வந்து ரொம்ப போல்டாக ஜாலியாக நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து என் அண்ணா தான். ஸோ ஆல்வேஸ் மை ஸ்பெஷல் பேக் போன், எப்பயுமே கூட இருக்கிற ஒரு பர்சன். அதனால தான் வந்து ஸ்பெஷலாக ஒரு நாள் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த ரக்ஷாபந்தன் அதுவும் நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்களும் என்னை பற்றி எதனா பேசணும் நல்லதா? ரிங்டோன்லாம் வேணாம், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேணாம். பேக்லாம் தான் நினச்சேன், பட் அதான் சென்டிமெண்ட்டாக பேசுனதுனால என்ன சொல்கிறதுன்னு தெரில. தீபி வந்து ஒரு சூப்பர், ஒரு கான்ஃபிடண்டான பர்சன். அதான் வந்து வெல் பிளான்டுன்னு சொல்லுவாங்களா, இப்படிதான் இருக்கும் இந்த vlog எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணி வந்த மாதிரி. ஆமா, அது மாதிரி வந்து ரொம்ப பிளான்டான பர்சன். அதலனா வந்து நான் பெருசா இம்ப்ரஸ் ஆயிருக்கேன். தென் நானுமே ஏதாச்சும் வந்து டவுன் ஆயிட்டா அப்படினா சின்னதா தான் சொல்வா, ஒரு ரொம்ப அப்படியே லெக்சர் மாதிரிலாம் அட்வைஸ் பண்ண மாட்டா, ஒரு சும்மா சின்னதா சொல்லி அப்படியே முடிச்சிருவா. அதுலயே நம்மள பயங்கரமா யோசிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவகிட்ட ரொம்ப பிடிக்கும். பயங்கர வச்சுட்டு அந்த வயசுக்கும் அந்த மெச்சூர்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தனியாக நின்று எல்லாமே வந்து தனியாக ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம்டா எவ்வளோ தூரம் போது போட்டேண்டா அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அதுக்கு நம்மளால் முடிந்த ஒரு கரங்களை கோர்த்து ஹெல்ப் பண்ண. ஆக்சுவலி வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது ஜாலியாக இருக்கும்போது கூட இருக்கிறது வந்து விஷயமே கிடையாது. நம்ம ரொம்ப வந்து டவுனாக இருக்கும்போது கஷ்டப்படும் போது யார் கூட இருக்காங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அண்ணா வந்து அந்த டைமில் என் கூட இருந்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இல்லைன்னா நான் அந்த டைமே ரொம்ப பிரேக் ஆகி இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாலாம் சத்தியமாக இருந்திருக்க மாட்டேன், ஒரு மாதிரி ஏதோ பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பேன், எங்கேயாவது அழுதுட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பேன். பட் அவ்வளோ சேஞ்ச் பண்ணி என்னை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது சத்தியமாக நான் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட அந்த முயற்சிகள் தான். ஸோ அதனால கேட்குறவங்க செத்துருவாங்க. ஆமா, பக்கத்துல இருந்து முடியல ஐயோ அப்படின்றாங்க. ஸோ வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ இதுதான் என்னோட அண்ணா. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வ்ளாக்ல காட்டிட்டேன், இதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்சா வேற வேற வ்ளாக் தான் நானாவ கூட்டிட்டு வரேன். ஆமா, ஸோ இவங்க கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அடுத்த வ்ளாக்ல. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணதால கண்டிப்பா பண்ணணும்லாம் கிடையாது, உண்டு நான் அப்புறம் இல்லைனா நான் எல்லா வ்ளாக்லயும் சொல்லுவேன் அவர் எனக்கு கிஃப்ட் தரல, அவரோட அட்ரஸ் இதுதான், அவரோட ஃபோன் நம்பர் இதுதான், அந்த மாதிரி சொல்லுவேன். மக்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நிலைமை. சோரி, இவங்க யாரு எப்படிலாம் மிரட்டி என்னென்ன வாங்குவாங்க மக்களுக்கு தெரியும், அவங்க முடிவு பண்ணி
ஸோ இன்னைக்கு இந்த விளாக் வந்து இனிதே இங்கே வந்து நிறைவடைகிறது. இன்னொரு விளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை. ஹாப்பி ரக்ஷா பந்தன்.